இந்த கேண்டி ஆலையை திமுக ஊட முடிச்சு முயற்சித்த பொழுது பாரதிய ஜனதா கட்சி அங்க மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோமோ அதே போல இன்னும் 60 நாட்களுக்குள்ள இவர்கள் உங்களை அழைத்து பேசி அதற்கு ஒரு தீர்வு கண்டுபிடித்து சரி செல்லவில்லை என்றால் நானே இங்க நம்முடைய தலைவர்களோடு தொண்டர்களோடு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றிய ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தப்படும் என்பதை எங்கள் அனைவருக்கும் நாங்கள் அறிவித்துள்ளோம். கேண்டியில பாரதிய ஜனதா கட்சியுடைய போராட்டத்திற்கு பிறகு அந்த மக்களுக்கு ஒரு விடுப்பு கிடைத்தது. அதே போல இந்த செக் போஸ்டில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் 10 ஆண்டுகளாக எதுவும் இல்லாமல் செக் போஸ்ட் போட்டிருக்காங்க. எதற்கு போட்டிருக்காங்க யாருக்குமே தெரியாது. புலி அடிக்கிறது டாப் ஸ்லெப் கணக்குப்படி 25 புலிகள் இருக்கிறதா காப்பாங்க. 1400 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டர் கொடுத்துருக்கு. இந்தியாவில் எங்கேயுமே ஒரு புலிக்கு 30 சதுர கிலோமீட்டர் எங்கேயுமே இல்லை, அந்த அளவு கொடுத்துருக்கிறாங்க. அதனால் மக்களும் இருக்க வேண்டும், புலிகளும் இருக்க வேண்டும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் மக்களை வஞ்சிப்பதற்காக வனத்துறை புதுசு புதுசாக ஒரு ரூலை கொண்டு வரக்கூடாது. 10 ஆண்டுகளாக இந்த பாதையை யாரும் அடைக்கவில்லை, புதிதாக ஆரம்பித்திருக்கிறார்கள். 60 நாட்களுக்குள் இந்த பிரச்சனையை உங்களிடம் பேசி தீர்த்து சரி செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அனைவரும் இங்கே வந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை உங்களுக்காக நடத்தி காட்டுவோம் என்று சொல்லுவோம். அதே நேரத்தில் சகோதர சகோதரி நமக்கு தெரியும் இந்த பரமைக்குள்ள ஆரியார் திட்டம் என்பது மிக முக்கியமான ஒரு திட்டம். ஆனைமலை குன்றுகளிலிருந்து உற்பத்தியாகி மேற்கு நோக்கி பாய்கின்ற 6 நதிகளை கிழக்கு நோக்கி திருப்பி குறிப்பாக திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 400,000 ஏக்கருக்கு மேல இங்கிருந்து பாசன வசதி இங்கிருந்து போகுது. நமக்கு தெரியும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது கர்மவீரர் காமராஜர் ஐயா. அந்த காலத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்எல்ஏக்கர் பழனிசாமி கவுண்டர் அவர்கள், பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள், முன்னாள் மத்திய மந்திரி சி சுப்பிரமணியன் அவர்கள், பத்மபூஷன் டாக்டர் கே எல் ராவ் அவர்கள் இவரெல்லாம் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுக்கு உறுதுணையாக இருந்து இந்த பழமைக்குள்ள மாலியார் இந்த பிஏபி திட்டத்தை கொண்டு வந்தார். இன்னைக்கு திமுக காமராஜர் ஐயாவுடைய பங்களிப்பை இருட்டடிப்பு செய்து கொண்டிருக்கிறது. காரணம் அக்டோபர் 7ஆம் தேதி இந்த திட்டம் அறிவிக்கப்பட்ட நாளை ஒரு ஆண்டுக்கும் கூட அரசு விழாவா கொண்டாடுறோம். ஆனா இந்த ஆண்டு திமுக கொண்டாடி அந்த அரசு விழாவில் கர்மவீரர் காமராஜர் ஐயாவுடைய பெயரையும் இல்லை, புகைப்படத்தையும் காணும். தொடர்ந்து நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், கர்மவீரர் காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 1954 63 வரை தமிழகத்திலே 12 அணைகள் கட்டிய சொந்தக்காரர். அமராவதி அணையிலிருந்து மிகப்பெரிய அணைகள்லாம் கட்டி விவசாயம் இந்தளவு இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் கர்மவீரர் காமராஜர் ஐயா. திமுகவுடைய பெருமை என்னன்னா டாஸ்மாக் திறந்தது. எப்படி காமராஜர் ஐயா வந்து அணையை கட்டி விவசாயத்தை பெறுகிறாரோ, திமுகவை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலத்தில் மதுவிலக்கை அனுப்பி எல்லா பக்கமும் கூட மதுவை கொண்டு வந்தார். அதன் பிறகு 90 காலகட்டத்தில் ஒரு ஏழை மக்களும் மது நன்றாக குடிக்க வேண்டும் என்பதற்காக ஃபாரின் சிறக்க சாதாரண வேலையில கொடுக்க ஆரம்பித்தார். எப்படி மக்களை வஞ்சிக்கிறாங்க. அதன் பிறகு படிப்படியாக 1000 டாஸ்மார்க்கை 2000 பண்ணி 3000 பண்ணி இன்னைக்கு 5500 டாஸ்மார்க் கடைகள் தமிழகத்தில் இருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனா டாஸ்மார்க் கடை எல்லா இடத்திலும் இருக்கும் என்பதால் திமுகவுடைய சாதனை டாஸ்மார்க் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. விவசாய நண்பர்களுக்கு தேவையான வாய்க்கால்ல வரக்கூடிய தண்ணியோ நீர்ப்பாசனத்தையோ அதிகப்படுத்தாம டாஸ்மார்க்கை அதிகப்படுத்திவிட்டு விவசாய பெருமக்களை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா 60 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கும் ஆனைமலையா இருக்கட்டும், 60 ஆண்டுகள் 65 வருஷம் கரெக்டா சொல்லப்போம். நமக்கு தெரியும் எப்ப கேரளாவில் இடைமலையார் அணையை கட்டி முடிக்கிறாங்களோ அது முடித்த பிறகு இந்த திட்டத்தை நாம் செயல்படுத்தினா 2 TMC தண்ணி வரும். கேரளாவில் 1985 இடைமலையார் அணையை கட்டி முடித்து விட்டார். அதன் பிறகு நாயப்படி நமக்கு இந்த ஆனைமலையாறு திட்டத்தை செயல்படுத்தி அதன் மூலமாக 2 TMC தண்ணியை கொண்டு வந்து இங்கிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நேரடியாக நீங்கள் பயன்பெறுவீர்கள். ஆனால் அதை தொடர்ந்து திமுக கேரளாவில் பேசாமல் இருக்கிறாங்க. ஒப்பந்தத்தின்படி அங்கே இடைமலையார் அணையை கட்டிய பிறகு ஒப்பந்தத்தின்படி நேரடியாக நாம் ஆனைமலையார் திட்டத்தை இயக்கிக் கொள்ளலாம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய உரிமையை கொஞ்சம் கொஞ்சமாக கேரள அரசுக்கு விட்டுக் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உதாரணத்திற்கு முல்லை பெரியார் அணையை பொறுத்தவரை நீர்மட்டத்தை உயர்த்தாமல் இருக்கிறோம், 152 அடிக்கு போகும். அதற்கு முன்பு 142 அடிக்கு போகும், அங்கேயே போகாமல் இருக்கு. தென்மலவள்ளி அணை கிட்டத்தட்ட 250 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அணை, அதை புதுப்பிக்காமல் இருக்கிறாங்க. அந்த அக்ரிமெண்ட் குறிப்பாக தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி அந்த மக்களுக்கு பிரச்சனை, இதுவும் கேரளாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. நெய்யாறு கால்வாய் சீரமைத்தல் கேரளாவோடு செய்யாமல் இருக்கின்றார்கள்.
Panda Achan Kovil Aranipu Nadaparamal Irukkirathu. Indha Pagudhikku Anaimalai Aaru Thittam Niraivetrappadamal Irukkirathu. Kurippa Paathinga Kerala Arasodu Inakkamaga Nammudaiya Mudhalamaichar Irukkindraar. Karanam Inga Communistum Inga Dravida Munnetra Kazhagam Inaithu Bharatha Pradhamar Narendra Modi Avargalai Edhirppadharkaga Hindi Kootrai Oru Kootrai Amaichirukkirar. Anal Tamil Nadirku Nyayamana Muraiyil Varakoodiya Neer Pangeedu Endral Dravida Munnetra Kazhagam Endra Vidhathilum Kooda Pesama Irukkirar. மலையாளத்துல ஓணம் பண்டிகைக்கு மலையாளத்துல வாழ்த்து சொன்னார் முதலமைச்சர். ரெண்டே சகோதர சகோதரிங்களார் அவங்க கஷ்டப்பட்டு பேசுறீங்களே. ஒரு முதலமைச்சருக்கு ஒரு போன் அடிச்சு அங்க இருக்கக்கூடிய விஜயன் அவர்களுக்கு இந்த ஆனமலையார் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அதை செயல்படுத்தினா 2 TMC தண்ணி நேரடியாக நமக்கு நடக்கும். ஏன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை விவசாயம் தெரியாது, விவசாயம் செய்யக்கூடிய சகோதரர்களுடைய கஷ்டமும் தெரியாது. விவசாய நிலத்துக்குள்ள கான்கிரீட் ரோடு போட்டு நடந்து போய் போட்டோ ஷூட் எடுக்கிறார். இது விவசாயிகளுடைய பிரச்சனை தண்ணி. எப்படி விவசாயிகளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்கிறது? ஆறு மாதங்கள் பிரச்சனை எப்படி இருக்கும் என்று தெரியும். அதனால்தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு மொத்தமாக 2024 நீங்க வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. கடந்த 29 மாதங்களாக திமுக அரசு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 29 மாதங்களாக திமுக அரசு நடப்பது ஒரு குடும்பத்திற்காக. அவர்களுடைய மகனும் மருமகனும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக திமுக அவருடைய அரசு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்காகத்தான் அந்த அரசு. ஏழை மக்களுக்காக இந்த அரசு இல்லை. தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு இல்லை. விவசாய பெருமக்களுடைய வளம் செழிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசு இல்லை. இந்த அரசு இருப்பது அந்த குடும்பத்தினுடைய தனி வளர்ச்சிக்கு மட்டும். ஆனால் இன்னொரு பக்கம் 9 ஆண்டுகளாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். ஏழை மக்களுடைய நலனுக்காக எந்தவித ஊழல் இல்லாம, கடுகளவும் கூட குற்றச்சாட்டு இல்லாம மக்களுடைய வளர்ச்சிக்காக நம்முடைய அரசு இருக்கிறது. 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு வந்துவிடக்கூடிய நிதி மட்டுமே 1,76,000 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு மோடி ஐயா பணத்தை அனுப்பியிருக்கிறார். ஆனா இவர்கள் வரக்கூடிய திட்டத்துக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுவதற்கு நேரம் தெரியாது. இப்பாறு கடந்த 15 நாட்களாக செப்டம்பர் 14ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் எனக்கு அதிகமா பேசுவது என்னன்னா, எப்படி நம்முடைய மகளிரை உரிமை தொகை என்கின்ற பெயரில் திமுக ஏமாற்றி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டோம். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? நான் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குடும்ப தலைவர்களுக்கும் மாசம் 1,000 ரூபாய் கொடுக்கலாம். திமுக ஆட்சிக்கு வந்து 6 மாத காலம் கொடுக்கல. பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் செய்யும். நம்ம கேட்ட ஏன் பெண்களுக்கு இன்னும் 1,000 ரூபாய் கொடுக்கல, குடும்ப தலைவருக்கு கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம். அப்ப இருந்த நிதி நிதியமைச்சர் அண்ணன் பிடிஆர் அவர்கள் சொன்னார், குடும்ப தலைவி யார் என்பதை கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை பொறுத்தவரை ஒருவனுக்கு ஒருத்தி என்று வாழக்கூடிய பாரம்பரியத்துல கலாச்சாரத்துல நமக்கு எந்தவித குழப்பமும் கிடையாது. நம்முடைய தாய்மார்கள் குடும்ப தலைவிகள், நம்முடைய மனைவிகள் குடும்ப தலைவிகள், அது எந்த குழப்பமும். திமுக காரர்கள் குழப்பம், ஒரு குடும்ப தலைவியா, 3 குடும்ப தலைவியா, 4 குடும்ப தலைவியா, அந்த குழப்பத்தில் இருந்து அதை சரி செய்வதற்கு 28 மாசம் ஆச்சு. 28 மாசம் திமுகவுடைய வாக்குறுதி என்பது முதல் மக்களத்திலிருந்து 1,000 ரூபாய். 28 மாதம் கழித்து இன்னைக்கு 28 மாதத்திற்கு 4 மாதத்திற்கு 1,000 ரூபாய் என்றால் 28 மாதத்திற்கு 29,000 ரூபாய் வந்திருக்கிறேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு செப்டம்பர் 14 அமாவாசை. திமுக காரன் கேட்டீங்கன்னா அமாவாசையும் பௌர்ணமி நம்ப மாட்டோமா? இந்து தர்மத்தையே நம்ப மாட்டோமா? சனாதன தர்மத்தையே அழிக்க போறோமா? இந்து தர்மமே இருக்க கூடாதுமா? ஆனா அந்த மகளிர் உரிமை தொகையை கரெக்டா பார்த்து நிறைஞ்ச அமாவாசை துவக்கி வைக்கிறாங்க. திமுகவுக்கு அவங்க மேலேயே நம்பிக்கை இல்லை, அவர்கள் செய்த நல்லது மேல நம்பிக்கை இல்லை. அமாவாசையும் இந்த 1,000 ரூபாயும் நம்பிக்கொண்டிருக்கின்றார். சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த குடும்ப தலைவிகள் 2,27,00,000 பேர். அத்தனை ரேஷன் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டுல குடும்ப தலைவர் இருக்கிறாங்க 2,27,00,000 பேர். 1,000 ரூபாய் என்பது பேசி முடிச்சதுக்கப்புறம் வேலை வாங்கினாங்க. 2,27,00,000 பேர் தமிழகத்தில் குடும்ப தலைவர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த திட்டத்தை அறிவிக்கும் பொழுது திமுக எப்படி எல்லாம் ஒவ்வொரு குடும்ப தலைவியும் இதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்று அறிவித்தார்கள். ஒரே குடும்பத்துல மாமியார் மருமகளும் ஒரே வீட்டில் இருந்தா ரெண்டு பேருக்கு கொடுக்க மாட்டா, ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். ஆல்ரெடி வீட்டில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது நமக்கு. ரெண்டு பேருக்கு கொடுக்க மாட்டேன், மாமியார் மருமகள்ல நீயே முடிவு பண்ணிட்டு வாங்க. கூட்டு குடும்பத்துல மாமியார் மருமகளும் ஒன்றா தான் இருப்பாங்க, ஒன்றா தான் இருக்கணும். அது 2 குடும்பமாகத்தான் கணக்கு. ஒரு குடும்பமாக இருந்தாலும் கூட மாமியாரும் மருமகனும்
தனித்தனியாக இருக்கின்றார்கள், ஒன்றாக இருக்கின்றார்கள் என்பதை தாண்டி ஒரு கூட்டு குடும்பத்துல மருமகளும் மாமியாரும் ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஆனா இவர்கள் அதையும் பிரிச்சு ரெண்டு பேர்த்தையும் ஒருத்தருக்கு தான் 1000 ரூபாய், அதுல கொஞ்சம் பேர்த்த கழிச்சாங்க. பென்ஷன் திட்டத்துல பயன்பெறுறீங்களா, அதுல கொஞ்சம் பேர்த்த கழிச்சாங்க. அப்படி கழிச்சு கழிச்சு திமுகவுடைய கணக்கு ஆரம்பித்ததே வெறும் 60 லட்சம் பேர்த்து. அப்புறம் பாரதிய ஜனதா கட்சி போராடி ஆர்ப்பாட்டம் செய்து 1,06,00,000 உயர்ந்திருக்கு. இன்னும் பத்தாது, ஏன்னா 60% மகளிர்கள் இன்னும் உரிமை தொகையில நீங்க வரல. உங்களுக்கு இன்னொரு சோகமான செய்தியும் சொல்லுங்கிறேன், நான் தமிழக அரசை கூர்ந்து கவனித்துக் கொண்டு வருகின்றேன். தமிழக அரசு கஜானாவை இன்னும் கூர்ந்து கவனிக்க, எனக்கு இந்தியாவிலே அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு அரசு இருக்கு. நாம தான் அதிகமா கடன் வாங்கியிருக்கோம், 7,53,000 கோடி ரூபாய் நம்முடைய கடன். எனக்கு யாராச்சும் வரும்போது ஒரு பாப்பு ஒரு தம்பிக்கு பேர் வச்சுட்டு வாங்க, மகாராஜாவாக வர வேண்டும் என்று பேர் வைத்திருக்கு வந்த மகாராஜா வருவார் தம்பி. ஆனா அந்த சோகமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தையுமே ஒரு கடனாளியாக பிறக்கிறோம். ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது 3,52,000 ரூபாய் தலைமையில கடன், ஏன்னா 7,53,000 கோடி கடன் வாங்கியிருக்கிறோம். ஒரு குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கடன் 3,52,000 ரூபாய். அத்தனை கடங்காரங்க நம்ம, நம்ம எல்லாமே கடங்காரங்க தான், யாருமே கடங்காரன் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நானும் கடங்காரன், நீங்களும் கடங்காரன், ஏன்னா அவ்வளவு பணத்தை தமிழக அரசு நம்மை வைத்து கடன் வாங்கியிருக்கின்றான். தமிழக அரசு கஜானால எந்த பணமும் கிடையாது. இவர்கள் கொள்ளையடிப்பதற்காகத்தான் 29 மாதமாக திமுக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறோம். 1,000 ரூபாய் எத்தனை நாளை கொடுத்துருவான். இது லோக்சபாக்காக போடுகின்ற டிராமா. லோக்சபா எலெக்ஷன் பாராளுமன்ற தேர்தலை தாண்டி 1,000 ரூபாய் கொடுக்கறது உங்களுக்கு பணம் இல்லை. 1,000 ரூபாய் கொடுக்கணும்னா முதல் குடும்பத்தில் அந்த 30,000 கோடி கொள்ளையடிச்சதை புடுங்கிட்டு வரணும். அது 2 வருஷம் வண்டி ஓடும். ஒவ்வொரு அமைச்சர்கிட்ட 2,000 கோடி ரூபாய் சுவிஸ் பேங்க்ல தூக்கிட்டு வரணும். அதெல்லாம் சேர்த்து உருட்டி பிறப்பினால் மட்டும்தான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு 1,000 ரூபாய் கொடுக்க முடியும். ஏன்னா 1,06,00,000 கணக்கு பார்த்தீங்கன்னா வருஷத்தை கிட்டத்தட்ட அதுலேயே 13,000 கோடி வந்தது. 13,000 கோடி வருஷத்தை பணம் கிடையாது. அதனால் இவர்கள் இந்த 1,000 ரூபாய் கொடுப்பதும் கூட ஒப்புக்கு சப்பாடியாக பாராளுமன்ற தேர்தலுக்கு வரை பணம் கொடுக்க வேண்டும், அதை வைத்து ஏமாற்ற வேண்டும் என்பதுதான் திமுகவுடைய குறிக்கோளாக. ஒரு பக்கம் 60% மகளிருக்கு பணம் இல்லை, இன்னொரு பக்கம் கஜானாவிலே பணம் இல்லை. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய சாயம் வெளுக்கத்தான் போகிறது. திமுக இன்னொரு சாதனை பண்ணுவாங்க, நிறைய பேர் இங்க பாத்தீங்கன்னா தென்னை மரத்தை நம்பி இருக்கிறீங்க. ஆனமலை பகுதியில் எல்லாம் கொப்பர தேங்காவுடைய விலை என்பது குறைவா கிட்டத்தட்ட ஒரு தேங்காயே பாருங்க 7 ரூபாய், 8 ரூபாய், 6 ரூபாய், 6 ரூபாய்க்கு வந்திருக்கு. 8 ஆண்டுகளுக்கு முன்பு தேங்காயினுடைய விலை என்ன இருந்துச்சோ அதே ரேட்டு தான் இன்னைக்கு இருக்கு. அதே ரேட்டு தான் இன்னைக்கு இளநீ, அதே ரேட்டு தான் இருக்கு. எனக்கு மத்திய அரசு ஒரு பக்கம் நரேந்திர மோடி ஐயா 2014 ஆட்சிக்கு வந்த பொழுது கொப்பர தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலை 53 ரூபாய் இருந்தது. அதை நரேந்திர மோடி ஐயா அவர்கள் 108 ரூபாய்க்கு உயர்த்தினார். கொப்பரை தேங்காயினுடைய குறைந்தபட்ச ஆதரவு விலையை 53 ரூபாயில் இருந்து 9 ஆண்டுகளில் 108 ரூபாய்க்கு நாம் உயர்த்தியும் கூட கீழே இன்னும் அந்த விலை ஏறல. காரணம், இங்க தமிழ்நாடு அரசு இடையில் இருக்கக்கூடிய தரகர்களை புரோக்கர்களை ஊக்குவிக்கிறாங்க. நேரடியாக கொள்முதல் பண்ணி மத்திய அரசு கொடுக்க வேண்டிய பணம் கீழே வருவதில்லை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சமீபத்தில் மத்திய அரசு நிறுவனம் நஃபெட் அவங்க ஆர்டர் போட்டிருக்கிறாங்க, மட்டை உரிக்கப்பட்ட தேங்காய், மட்டை உரிச்ச தேங்காய் 1 கிலோ 29 ரூபாய் 30 காசுக்கு வாங்க வேண்டும். நமக்கு தெரியும் மட்டை உரிச்ச தேங்காய்னா 1 தேங்காய் 500 கிராம் வரும், சராசரியா 1/2 கிலோ வரும். மட்டை உரிச்ச தேங்காய் சரியா இவங்க கொள்முதல் பண்ணாங்கன்னா ஒரு மட்டை உரிச்ச தேங்காய் 16,000 ரூபாய் உங்களுக்கு ரேட் வரும், அதுவும் வருவதில்லை. ஆனா மத்திய அரசு கொடுக்கிற பணம் எங்க போகுது? ஒரு பக்கம் கொப்பரை தேங்காயினுடைய விலையை 54 லிருந்து 53 லிருந்து 108 ஆக உயர்த்தி இருக்கின்றோம். இன்னொரு பக்கம் நஃபெட் அந்த அமைப்பு தமிழ்நாடு அரசுக்கு சொல்லுது, நேரடியா நீங்களே மட்டை உரிச்ச தேங்காய் எங்களுக்கு வாங்கி கொடுங்க, 1 கிலோக்கு 29 ரூபாய் கொடுங்க, அதுவும் இல்லை. இன்னொரு பக்கம் நாம சொல்றோம் தேங்காய் எண்ணெய ரேஷன் கடையில் கொடுங்க. இன்னொரு பக்கம் நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தேங்காய் எண்ணெயை ரேஷன் கடையில கொடுங்க. ரேஷன் கடையில தேங்காய் எண்ணெயை கொடுக்க ஆரம்பிங்க. 1 லிட்டர் 125 ரூபாய், 130 ரூபாய் வாங்குறீங்கன்னா ரேஷன் கடையில 20 ரூபாய், 30 ரூபாய் கொடுங்க. அது மக்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பிக்கணும். மக்கள் தேங்காய் எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடிய விலை ஏற ஆரம்பிக்கும். அல்லது ரேஷன் கடையில தேங்காய் கொடுங்க. எத்தனை மக்கள் கடையில போய் தேங்காய் வாங்குறாங்க, ரேஷன் கடையில தேங்காய் கொடுங்க. இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இருந்து நேரடியாக கொள்முதல் செய்யுங்கள் என்று பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து யோசனை கொடுத்தும் கூட
மத்திய அரசு அறிவுரை கொடுத்தும் கூட, மத்திய அரசு கொப்பரை தேங்காய்களுடைய விலையை ஏற்றியும் கூட, மத்திய அரசு மட்டை உரிக்கப்பட்ட தேங்காய்க்கு இவ்வளவு விலை கொடுங்கள் என்று சொல்லியும் கூட இங்கிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு அந்த விலை வரவில்லை என்பது நமக்கு மிகுந்த அதிர்ச்சியை மட்டுமல்ல நமக்கு கோபத்தையும் கூட அளிக்கும். நம்முடைய விவசாயிகள் அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்கள் இங்கு இருக்கின்றார்கள். இரண்டு முறை ஆர்ப்பாட்டம் நடத்திட்டார், இரண்டு முறை ஆர்ப்பாட்டம் பண்ணியாச்சு. ரேஷன் கடையில தயவு செஞ்சு தேங்காய் எண்ணெயை கொடுங்க. சமயங்களை உங்களுக்கு தெரியும், சமையல் எண்ணெய் மட்டுமே நம்முடைய நாடு ஏற்றுமதி செய்வது 167,000 கோடி ரூபாய். இந்தியாவிற்குள்ளே சமையல் எண்ணெய் உலகம் முழுவதுமே 167,000 கோடி ரூபாய் சமையல் எண்ணெய் இறக்குமதி பண்ணோம். தேங்காய் எண்ணெய் மொத்தமாக நாம் உற்பத்தி செய்வது 6,000 கோடி தான். ஆனா மத்திய அரசு கிட்ட பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றோம், சமையல் எண்ணெய் என்ன நம்ம இறக்குமதி பண்றோமோ அந்த இறக்குமதியில ஒரு பகுதி நம்முடைய தேங்காய் எண்ணெயை நீங்கள் தமிழக இந்திய மக்களுக்கு அளிக்க வேண்டும். பாமாயில் வருவதற்கு பதிலாக தேங்காய் எண்ணெயில சமைக்கணும். 167,000 கோடி சமையல் எண்ணெய் என்னென்னமோ, சூரியகாந்தி எண்ணெய், பாமாயில் என்னென்னமோ இருக்கு, ஆனா தேங்காய் எண்ணெயினுடைய மொத்த உற்பத்தியே 6,000 கோடி ரூபாய். அதை பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசிடம் எடுத்து சொல்லி இருக்கின்றோம். அதாவது குறிப்பாக நீங்க தேங்காய் எண்ணெயை வாங்கி இந்தியா முழுவதுமே சமையல் எண்ணெய்க்கு இதை பயன்படுத்தி சொல்லுங்க. தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, தமிழகம், ஆந்திரா இந்த 4 மாநிலங்கள்லாம் தென்னை மரம் அதிகமா இருக்கு. அது மூலமாக தென்னை விவசாயிகளுக்கு பயன்படுத்தும் என்றது எங்கள் பொறுப்பு. நீங்கள் எப்ப நமக்கு பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினரை கொடுக்குறீங்களோ, பாராளுமன்றத்தில் அந்த உறுப்பினர் பேசக்கூடிய முதல் பேச்சு இதாகத்தான் இருக்கும். தேங்காய் எண்ணெயை சமையல் எண்ணெயாக இந்தியா முழுவதுமே மத்திய அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என்று நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பேசுவார். அதேபோல நெடுங்காலமாக 65 ஆண்டுகளாக நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய இந்த பகுதியுடைய நீர்ப்பாசன திட்டங்களையும் கூட நீங்கள் எங்களுக்கு அளிக்கக்கூடிய பாராளுமன்ற எம்பி இதெல்லாம் கையில் எடுத்து பேசுவார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், இந்த ஏரியாவில் விவசாயம் தோற்றுவிட்டால் தமிழகம் முழுவதுமே விவசாயம் தோற்கும். எந்த காலத்திலும் கூட இந்த பகுதியில விவசாயம் தோற்க கூடாது. அதே போல வால்பாறையிலிருந்து நம்முடைய சகோதர சகோதரிகள் வந்திருக்கிறீங்க, தேயிலை தோட்டத்தில் உங்களுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். எனக்கு தெரியும், தேயிலை இலை 1 கிலோ வந்து 8 ரூபாய் 9 ரூபாய் போகும். உங்களுடைய அடக்கக்கூடிய 12 ரூபாய் 13 ரூபாய் இருக்கு. சமீபத்தில் நம்முடைய மத்திய அமைச்சர் வந்த பொழுது வால்பாறையிலிருந்து ஊட்டியிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர்களை அழைத்து சென்று மத்திய அரசு உடனடியாக இந்த டீ போட்ட தலையிட்டு அந்த செக்ஷன் 30 ஆர்டர் ஒரு ஆர்டர் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி உடனடியாக நம்முடைய தேயிலை தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேயிலை யாரெல்லாம் தேயிலை தொழில் இருக்கிறார்களோ இந்த விலையை உயர்த்தினேன். 1 கிலோ 7 ரூபாய் 8 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் 22 ரூபாய்க்கு செல்ல வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக வைத்திருந்தோம். 2 நாட்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க. அவர் உத்தரவு போட்டிருக்கின்றார்கள், இந்த டீ போர்டு ஒரு தேயிலையை 1 கிலோவை 23 ரூபாய்க்கு வாங்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கின்றார்கள். அது மகிழ்ச்சியான செய்தி. அதன் பிறகு ஆர்ப்பாட்டத்திலிருந்து ஊட்டியில் இருந்த தேயிலை தொழிலாளர்கள் அவங்க எல்லாம் இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக அதுக்குத்தான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த பகுதியில பிரச்சனைகள் அதிகம் என்று சொன்னேன். நீங்க நினைச்சீங்க, ஐயோ என்ன பிரச்சனையே இல்லை, நீங்க பிரச்சனைன்னு சொல்றீங்க. இந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்தால்தான் உங்களுடைய தலைமுறை நன்றாக இருக்கும். தண்ணி பிரச்சனையை சரி பண்ணணும், ஆணைமலையார் நல்லா திட்டத்தை கொண்டு வரணும், பாசன வசதிகளை மேம்படுத்தணும், துணிகள் சரணாலயத்தை சரி செஞ்சு கொடுக்கணும், வால்பாறை மேல தேயிலை இலையை சரியா கொண்டு வரணும், தேங்காய் இங்கே விளைவிக்கிறீங்க அதுக்கு ரேட் இல்லை, பாருங்க எத்தனை பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் பேசுவதற்கு உங்களுக்கு மக்கள் பிரதிநிதிகள் வேணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா மட்டமில் பிரச்சனை, இந்த ஏரியால காயர் இருக்குது, காயர் மட்டமில். திமுக காரனே வந்தவங்க சும்மா இருந்த மட்டையை கொண்டு போய் ஒயிட் கேட்டகரியில் இருந்தது ஆரஞ்சு கேட்டகரியில போட்டோம். அதன் பிறகு மட்டமில் காரங்க நீங்க எல்லாம் மாசு ஏற்படுத்துறீங்கன்னு சொல்லி அதை நிறுத்தி வச்சேன். அதன் பிறகு உங்ககிட்ட 1,50,000 பணத்தை வசூல் பண்ணோம். அதன் பிறகு இவனே வெள்ளை கேட்டகரியில இருந்து ஆரஞ்சு கேட்டகரிக்கு மாற்றியத பாரதிய ஜனதா கட்சியின் மீது பழியை போட்டார்கள். மத்திய அரசு சொன்னால்தான் நாங்க பார்த்தோம். அதற்கு நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன், மத்திய அரசு எங்கேயா சொல்லுச்சு? மத்திய அரசு எங்கேயுமே சொல்லவில்லை. மத்திய அரசு இதையெல்லாம் பாருங்கன்னு சொல்லுச்சு. நீங்கள் பணத்தை வியாபாரம் ஈட்டுவதற்காக நீங்களே மட்டம் இல்ல வெள்ளையிலிருந்து ஆரஞ்சு கொண்டு போயிட்டீங்க. அதன் பிறகு ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மத்திய அரசு கிட்ட போய் அவங்க ஆரஞ்சுல இருந்து மாற்றுவது மறுபடியும் வெள்ளைக்கு போயிருக்கு. ஒரு பக்கம் ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் இருக்கு, இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி பிரச்சனையை கையில் எடுத்தோடனே திமுக கார உஷாராகி மறுபடியும் திமுக அரசு அதை ஆரஞ்சில் இருந்து வெள்ளைக்கு மாற்றிருக்கிறார். இன்னைக்கு மற்றவர்கள் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு துணையாக மத்திய அரசு இன்னைக்கு ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது வெள்ளையிலே இருக்கட்டும்,
ஆனால் மாசுபடுத்துவோம் என்பதை ஆராய்வதற்காக ஒரு குழு ஐஐடி சென்னை குழுவை போட்டிருக்காங்க. அது பாரதிய ஜனதா கட்சி முழுவதும் உங்களுக்காக இதை செய்து கொடுத்திருக்கின்றோம். ஏன்னா திமுக எந்த குழுவும் போடாம இவனை மட்டங்களை பொறுத்தவரை மாசு ஏற்படுத்துகிறது, இவனை ஆரஞ்சுக்கு மாத்திட்டான். அதனால் சகோதர சகோதரிகளை இவ்வளவு பிரச்சனையும் உங்கள்கிட்ட பேச சொல்லுது. நியூஸ் பேப்பர்ல வர்றதில்லை, டிவியில வர்றதில்லை, டிவி போட்டீங்களா இதெல்லாம் வர்றதில்லை. அண்ணாமலை யார் திட்டினாரு, யார் அண்ணாமலை திட்டினாரு, இதான் டிவியில நியூஸ். இதெல்லாம் மக்களுக்கு தேவையா? மக்களுக்கு அவர்களுடைய பிரச்சனைகள் முக்கியம், அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன என்பது மக்களுக்கு முக்கியம். அதனாலதான் இந்த யாத்திரையிலே ஒரு ஒரு தொகுதியாக வந்து தமிழகத்திலே தலை கோடி தொகுதியாக இருந்தாலும் கூட ஆனைமலை வால்பாறைக்கு வந்து நேரடியாக இந்த பிரச்சனையை உங்கள்கிட்ட பேசும். தேவை பிரச்சனையிலிருந்து, மட்டைகள் பிரச்சனையிலிருந்து, இருக்கக்கூடிய தேங்காய் பிரச்சனையிலிருந்து, கொப்பரை தேங்காய் பிரச்சனையிலிருந்து, புலிசர் சரணாலய பிரச்சனையிலிருந்து ஒன்றொன்றாக உங்கள்கிட்ட பேச வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். அதற்காகத்தான் இங்கே வந்திருக்கின்றோம். குறிப்பாக நமக்கு தெரியும், தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு அவருடைய குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் ரொம்ப நாளா இருக்கு, ரொம்ப நாளாக இருக்கு. அதற்கும் பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு உறுதுணையாக இருப்போம், உங்களுடைய ஊதியத்தை உயர்த்துவதற்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் என்கின்ற வாக்குறுதியும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு அளித்துவிட்டு, வால்பாறையில் 6 மணிக்கு மேல வண்டி விடுவதில்லை என்று பேசியிருந்தேன், புலிகள் சரணாலய பிரச்சனைக்காக, அதையும் நம்முடைய மாநில அரசு கையில் இருக்கிறது, சரி செய்ய வேண்டும். 10 ஆண்டுகளா பிரச்சனை இல்லை, இப்ப அதை பண்ணியிருக்காங்க. அதனால் சகோதர சகோதரர்களை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும், இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தான் தமிழகத்தில் அரசியல் ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற கட்சி, பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி, ஜாதி அழைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய கட்சி, ஏழை மக்களுடைய பங்காளனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கட்சி. அதனால் உங்களுடைய ஆதரவு எண்மன் எண் மக்கள் யாத்திரை 2024 பாராளுமன்ற தேர்தலில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தொடர்ந்து இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 400 MPக்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது தமிழகத்திலிருந்து 39 MPக்களை நீங்கள் பொள்ளாச்சி பாராளுமன்ற தொகுதி உட்பட அனுப்பி வைப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. இந்த எண்மன் எண் மக்கள் யாத்திரை ஒரு அற்புதமான, ஒரு வெற்றிகரமான யாத்திரையாக இன்று மாறியிருக்கிறேன். நாம வேட்டைக்காரன் புதூரிலிருந்து ஆனைமலை நடந்து வருவதற்கு கிட்டத்தட்ட பாருங்க 1.5 மணி நேரத்திற்கு மேல, அந்த அளவுக்கு மக்கள் வெள்ளம், மகளிர், தாய்மார்கள், குழந்தைகள் எல்லாரையும் பார்த்து விட்டு வந்து வந்திருக்கின்றோம். அடுத்து இங்கிருந்து பொள்ளாச்சி செல்ல வேண்டும், பொள்ளாச்சியில் இந்த யாத்திரை அடுத்து நடக்க இருக்கிறோம். அதனால் இந்த யாத்திரை வெற்றிகரமாக நடப்பதற்கு காரணமாக இருந்த இந்த மாவட்டத்தினுடைய தலைவர், என்னுடைய அருமை சகோதரர் ஆற்றல் மிகுந்த நம்முடைய வசந்தராஜன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மாநில பொதுச் செயலாளராக இருந்து நம்முடைய கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஏ பி முருகானந்தம் அவர்கள், முன்னாள் மாவட்ட தலைவரும் இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளராக இருந்து இளைஞர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மத்ராஜம் அவர்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய விவசாயிகளுடைய மாநில தலைவராக இருந்து கொங்கு பகுதியில் குறிப்பாக எந்தெந்த விவசாய பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ முதல் குரலாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜி கே நாகராஜன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து இன்னைக்கு நம்முடைய தென்னை வாரி அமைப்பில் மத்திய அரசுடைய பொறுப்பில் இருந்து தென்னை பிரச்சனை எல்லாம் சரி செய்து வருவதற்குரிய அண்ணன் முத்துராமலிங்கம் அவர்களுடைய வாழ்த்துக்களை வழங்குவதை தெரிவித்து, இந்த யாத்திரையுடைய பொறுப்பாளராக இருந்து முன்னாள் மாவட்ட தலைவராக இருந்து எப்பொழுதும் கூட அரசியலில் ஒரு புதுமையை கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அண்ணன் பாபா ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வழங்குவதை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் ஏ பி கோவிந்தராஜ் அவர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்தார்கள், அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து, யாத்திரை இணை பொறுப்பாளர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ஆறுசாமி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய ஒன்றிய தலைவர்கள் ஆனமலை மேற்கு வெள்ளிங்கிரி அண்ணன் அவர்கள், ஆனமலை கிழக்கு சந்திரமோகன் அவர்கள், ஆனமலை தெற்கு ராஜ் கணேஷ் அவர்கள், ஒன்றிய தலைவர் கோட்டூர் ரமேஷ் அவர்கள், வால்பாறை அருமை சகோதரர் பாலாஜி அவர்கள், மத்திய அரசுடைய நலத்திட்ட பிரிவினுடைய மாநில செயலாளர் சகோதரி விஜயலட்சுமி அவர்கள், மாவட்ட செயலாளர் கனகவல்லி அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் சுந்தர் அவர்கள், வால்பாறையினுடைய பார்வையாளர் அண்ணன் தங்கவேல் அவர்கள், மாவட்ட தலைவர் தொழில் பிரிவு செல்வகுமார் அவர்கள், மாவட்ட தலைவர் ஊடகப் பிரிவு இளங்கோ அவர்கள், நம்முடைய எஸ்சி அணியினுடைய மாவட்ட பார்வையாளர் அண்ணன் தேவேந்திரன் அவர்கள், மாவட்ட தலைவர் கோவில் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவு அண்ணன் ஜெயராஜ் அவர்கள், மாவட்ட தலைவர் மத்திய அரசு நலத்திட்ட பிரிவு அண்ணன் மோகன் அவர்கள், மகளிர் அணியினுடைய மாவட்ட பொதுச் செயலர் வனிதா அவர்கள், விவசாய அணியினுடைய மாவட்ட பொதுச் செயலர் கிரி அவர்கள், விவசாய அணி மாவட்ட துணைத் தலைவர் கனகராஜ் அவர்கள், விவசாய அணியினுடைய மாவட்ட பொருளாளர் அண்ணன் சுகுமார் அவர்கள், கனக சம்பத் அவர்கள், நம்முடைய ஒன்றிய கவுன்சிலராக இருந்து மக்கள் பணியிலே சீரும் சிறப்புமாக உங்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் கனக சம்பத் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த யாத்திரை வெற்றிகரமான ஒரு யாத்திரையாக வால்பாறையில ஆனைமலையிலே நீங்கள் நடத்தி காட்டியிருக்கின்றீர்கள்.
ஒரே ஒரு உறுதியை கொடுத்து விட்டு செல்கின்ற மக்கள் உங்களை மறந்துடுறாங்க. ஏதாவது பிரச்சனைனா நம்முடைய மாசாணி அம்மன் தாய் கிட்ட ஓடி வர்றாங்க. ஓடி வந்து அரசியல்வாதிகள் இங்கே வந்து தாயை பார்த்து விட்டு என்னை பாத்துக்கங்கம்மான்னு கேட்டு ஓடிடுறாங்க. ஆனா உங்களே பாத்துக்கிறது உங்க பிரச்சனையை பேசுறது இல்ல, பிரச்சனையை தீர்ப்பது கிடையாது. ஏதோ கடை கோடியில எங்கேயோ மாட்டிக்கிட்ட தொகுதியாகத்தான் வால்பாறை தொகுதி இருக்கு. இதை உழைக்க வேண்டும். ஒரு காலத்துல நன்றாக சீரும் சிறப்புமாக இருந்த தொகுதி தண்ணீருக்கு பிரச்சனை இல்லாத தொகுதி, ஆனா இனி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நான் சொன்னதெல்லாம் இன்னும் 5 ஆண்டுகள்ல மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஒரு பக்கம் மாசு கட்டுப்பாடு இருக்கு, இன்னொரு பக்கம் தண்ணீர் வராம இருக்கு, இன்னொரு பக்கம் மழை குறைவுனால தண்ணீர் வராம இருக்கு, இன்னொரு பக்கம் கேரள அரசனுடைய அழுத்தத்தினால தண்ணீர் வராம இருக்கு. ஒரு பிரச்சனையாக இந்த தொகுதிக்குள்ள உருவாயிட்டு இருக்கு. கண்மூடி முழிப்பதற்கு முன்பே ஒரு முக்கியமான தொகுதியாக இருக்கக்கூடிய வால்பாறை ஆலைமலை நிச்சயமாக மிகப்பெரிய பிரச்சனையை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்க காரணம் மக்கள் பிரதிநிதிகள் உங்களோடு இருந்ததை சரி செய்ய வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக எங்களுக்கு இந்த பிரச்சனை புரிந்திருக்கிறது, பிரச்சனையினுடைய அடிப்படை புரிந்திருக்கிறது. ஆனால் உறுதியாக பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இருக்க வேண்டும். காரணம் மத்திய அரசோடு இணைந்து நிறைய பிரச்சனை நாம் சரி பண்ணணும். மத்திய அரசை நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஆனால் அதற்கான மக்கள் பிரதிநிதிகள் இருக்கணும். அவரை வைத்து மத்திய அரசுன்றது என்னெல்லாம் நம்ம வாங்க முடியுமோ அனைத்தையுமே இந்த பகுதிக்கு வாங்கி கொண்டு வந்து இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக இருக்கும் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளித்துவிட்டு நிறைய பேருக்கு வருத்தம். ஆனா நீங்க வால்பாறை தொகுதியில் ஆனைமலைக்கு வந்தீங்க, கோட்டூர் மலையாண்டி பட்டணத்துக்கு வரல, மேல வால்பாறைக்கு வரல, நீங்க இந்த தொகுதிக்கு வரல, அங்க வரல, நீங்க ஆனைமலைக்கு மட்டும் வந்துட்டீங்க, வேட்டக்காரபுதூருக்கு வந்துட்டீங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்குமே நாங்கள் ஒரு உறுதி வார்த்தை கொடுத்து சொல்கின்றோம். அடுத்த முறை பாரதிய ஜனதா கட்சியுடைய நிகழ்ச்சி நடத்தும் பொழுது வாய்ப்பாளர் நடத்துகின்றோம், அதற்கு அடுத்த முறை நடத்தும் பொழுது கோட்டூர் மலையாளி பட்டணத்தை நடத்துகின்றோம். எந்த பகுதிக்கு வரவில்லை என்று வருத்தப்படுவதோ நிச்சயமாக அந்த பகுதிக்கு வருகின்றோம் என்று சொல்லி அவர் மிகப்பெரிய ஆதரவு அளித்து வரக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளாக வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க வேண்டும் என்கிற விளக்கங்களை நிறுத்தி உங்களை நிறுத்திக் கொள்கின்றேன். நன்றி வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். மக்கள்